விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலை முகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் ஏழாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு சந்திரன் மிருகஷீரிடம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது அனுஷ நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் நம்ம வேந்தர் பக்தி நேயர்கள் யாராவது விசாகம் அனுஷம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இன்றைக்கி தண்ணீரினால் சில உபாதைகள் சில தடைகள் தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் இடர்பாடுகள் கொடுக்கறதும் கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கறதும் சளி தொந்தரவு காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சாத்தியமாகவே பார்க்கப்படும் இந்த உலகமே ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் ஆனால் நமக்கு என்னவோ குட்ஸ் வண்டி நகர்றதை விட ரொம்ப மெதுவாக போகும் அப்படின்னு ஒரு வார்த்தையாக பலன் சொல்லிடலாம் இன்றைக்கி இன்றைக்கி இந்த சந்திராஷ்டம பாதிப்புலேருந்து நம்ம நேயர்கள் அனுஷ நட்சத்திரத்தில் இருப்பவர்களும் விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்களும் விடுபடணும் அப்படின்னா தண்ணீர் தானம் அல்லது இளநீர் பொருள் சாப்பிட்றதோ இல்லை தண்ணீரினால் செய்யக்கூடிய பழச்சாறுகள் மாவு பழத்தினால இல்லை தண்ணீர் பழங்கள் எதாவது திராட்சை சாத்துக்குடி ஆரஞ்சு மாதுளைப்பழம் பழம் இந்த மாதிரி சாப்பிட்டால் நீர் கசியக்கூடிய பழங்கள் இதனால் ஏற்படக்கூடிய சாறு ஈவன் கரும்பு சாறை கூட ஒரு அர்த்தமாக நம்ம எடுத்துக்கலாம் இதை தானம் கொடுக்கறதோ இல்லை நாம் சாப்பிட்றதோ இல்லை நம்ம அன்புக்குரியவர்களுக்காக வாங்கி கொடுக்கறதன் மூலமாகவோ இந்த சந்திராஷ்டம பாதிப்பிலிருந்து நிச்சயமாக விடுபட முடியும் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையாக சொல்லலாம் இப்படி சந்திரன் மிருக ஷீருடைய நட்சத்திரத்தில் அஞ்சாரம் செய்கிறாரு இது ஏ ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் பேச்சில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அன்புக்குரிய துணையை கோபத்துடன் கண்டிக்க வேண்டிய அமைப்பு அன்புக்குரிய உறவுகள்கிட்ட கோபதாபத்துடன் ஆணைகள் பிறப்பித்து இப்படி தான் இதை செய்யணும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக குடும்பத்தை எடுத்துகிட்டு போகிறதும் அடுத்தவர்கள் பார்த்து பொறாமை கொள்ளும் விதத்துக்கு இன்றைக்கி ஆடை அணிகளான ஆபரணங்கள் இருக்கிறதும் உங்களுடைய திறமையும் புத்திசாலித்தனமும் பேச்சில் தெரியக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகள்கிட்ட சின்ன வாக்குவாதங்கள் சின்ன விவாதங்கள் இன்னைக்கு அவர்களுடைய நினைவுங்கிறது டெஃபினட்டாக ஒரு நாளைக்காவது நாலு தடவை பேசும்படியா இல்லை ஆறு தடவை சொல்லும்படியாக கண்டிப்பாக இருந்தணும் மனசுக்குள்ள அத்தனை அன்பை வச்சுக்கிட்டு நம்ம ஏன் வெறுப்பையும் கோபத்தையும் வெளியில் காட்டணும் அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சுறுசுறுப்பு ஆடையில் பிரத்யேகத்துவம் சந்தோஷம் மகிழ்ச்சி இனிமை இனிப்பு கலந்த உணவுகள் இதெல்லாம் நிறைய இருக்கும் வாகன பிரயாணங்கள் சந்தோஷம் தரும் நெருக்கடியிலேருந்து தப்பிப்பீங்க ஆக இன்றைக்கி என்ன டிராஃபிக் இல்லையா இந்த சிக்னல் நமக்காகவே டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகுதே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கேட்டு டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகுதேன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு எழில் தோற்றம் பிம்பம் இதெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலை ஆண்களாக ஆண்களா இருந்தா பெண்கள் மீதும் பெண்களா இருந்தா ஆண்கள் மீதும் ஒரு மரியாதை கலந்த கௌரவமான விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு நிறையவே உண்டு அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிகள்ட்ட ஒரு பாராட்டு மடலுங்கிறது கண்டிப்பா உண்டு எதிரிகளும் பார்த்து வியக்கும் வண்ணம் இன்றைக்கி உங்களோட ஆடை அணிகளின் ஆபரணம்ங்கிறது இருக்கும் உங்களோட திறமைங்கிறது இருக்கும் உங்களை யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினாங்களோ இழிவுபடுத்தினாங்களோ அவங்கெல்லாம் கூட உங்ககிட்ட வந்து ஆலோசனைகள் கேட்டு உங்களுடைய உதவிகளை கேட்டு பெறக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு மன்னிப்பு கேட்கிறவர்கள் பெரிய மனிதர்கள் மன்னிக்க தெரிந்தவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் கடகராசி நேயர்கள் மன்னிக்கலாமா வேணாமாங்கிறத அவங்க தான் முடிவெடுக்கணும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் உங்களுடைய திறமை பழிச்சிடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆடை அணிகலன் ஆபரணத்தில் பிரத்யேகத்துவங்கிறது தனியாக இருக்கும் கௌரவங்கிறது உங்களை தேடி வரும் மனம் மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் இன்றைக்கி நாளுக்குரிய பலனாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பழி வாங்கணும் கோபப்படணும் காட்டி கொடுத்துடணும் கிராஸ் கட்ஸு ஷார்ட் கட்ஸ் இதை எடுத்தோம்னா கண்டிப்பாக மாட்டிக்க போகிறது நாமளாக தான் இருக்கும் அதே மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்கள் கேளிக்கை வாடிக்கை விருந்து விருந்து ஓம்பல் இதற்கெல்லாம் போகக்கூடிய அமைப்பு ரொம்ப அதிகமாகவே பார்க்கப்பட்டுட்டு வருது அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சோதனை தீரவில்லை சொல்லியெல்லாம் யாரும் இல்லை நிறைய பதட்டங்கள் நிறைய டென்ஷன் நிறைய விட்டு கொடுத்து போக முடியாத ஒரு நிலை நான் ஏன் வளைந்து கொடுத்து போகணும் அப்படிங்கிற கேள்வி இந்த உலகத்தில் சில உறவுகளை தவிர்க்கவும் முடிவதில்லை தள்ளி வைக்கவும் முடியவதில்லை இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தானே நாம் போய்கிட்டு இருக்கோம் வேண்டப்படாத எதிரிகளையும் வேண்டப்பட்ட விரோதிகளையும் கடந்து போகக்கூடிய அமைப்பு கன்னிராசியினருக்காக உண்டு நிறைய இடங்களில் மௌனம் பழகுதல்ங்கிற வார்த்தையை மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க மௌனம் அப்படிங்கிற ஒரு 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 பதில் பல கேள்விகளுக்கு விடையாக இருக்குங்கிறத கன்னிராசி நேர்களை வச்சு இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அபராதம் ஒரு வீண் விரயம் ஒரு அலைச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அன்புக்குரிய துணை அப்படிங்கறதுல சிறு சிறு சர்ச்சைகள் வாத விவாதங்கள் கோபதாபங்கள் இதற்கெல்லாம் போகக்கூடிய அமைப்பு உண்டு அக்கம் பக்கத்தினரிடையே சில அதிருப்திக்குரிய விஷயங்கள் நடக்கிறதும் இந்த குப்பை கொட்டுறதுல ஒரு சர்ச்சைகள் வர்றதும் இந்த பொருட்கள் போடுறதுல சில சர்ச்சைகள் வரதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய அமைப்பு எடுத்துக்கணும் யாராவது நம்மளை கூப்பிட்டு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொன்னால் உடனே பற்றிக்கிட்டு வந்துவிடும் கோபம் நாம் பல பேர்த்துக்கு அட்வைஸ் பண்ணுவோம் அது நிறைய பேத்துக்கு தெரியறதில்லை அதே மாதிரி கோபதாபங்களுக்கு இடம் கொடுக்காத ஒரு நாளாக இருந்தால் இன்றைய நாளுங்கிறது

இதையும் மீறி நம்ம வேகமாக போக முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் தடுமாறக்கூடிய ஒரு நிலை மனம் பதட்டங்கள் படக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குடுக்கல் வாங்கல் சந்தோஷமாகவே இருக்கும் நாணயம் பழிச்சிடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் புத்திசாலித்தனம் கடிகாரத்தனம் அன்புக்குரிய துணையினுடைய ஏகோபித்த ஆதரவு அதே மாதிரி விரயங்களை கட்டுக்குள்ளே கொண்டு குடும்ப உறவு செலவு நல்லபடியாக இருக்கிறதும் குடும்ப உறவுகளிடையே கௌரவத்தையும் கண்ணியத்தையும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதை குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருவது சமுதாய கோட்பாடுகள் வரைமுறைகள் துரோகத்துக்கும் எதிரிகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு நாளாகும் எல்லோரையும் அரவணைத்து எல்லோரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய அமைப்பு எதிரிகளையும் பார்த்து அவர்களிடமும் சமாதானமும் சமரசமும் பேசக்கூடிய அமைப்பு ராசி நேர்களுக்காக உண்டு இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி தாய் தகப்பனுடைய உறவுகளில் மேன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் மூதாதையர்களுடைய அறிவுரைகள் மூதாதையர்கள் நடந்த விஷயங்கள் குல தர்மம் இதெல்லாம் காப்பாற்றக்கூடிய நினைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி குடும்ப பாரம்பரியம் குடும்பத்தினுடைய பூர்வீகம் இதெல்லாம் பற்றி ஒரு தடவையாவது பேசக்கூடிய ஒரு நிலை உன் தாத்தா யார் உன் பாட்டனார் யார் நீ என்ன வகைறா அப்படின்னு கேள்விகளை கடந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு டெஃபினட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் அதே மாதிரி யார் எந்த வாக்கும் எந்த நிலையிலையும் நீங்கள் கொடுத்துடாதீங்க அது கொஞ்சம் தடுமாறக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உண்டு பனி சுமைங்கிறது அதிகமாக இருக்கும் இடுப்பு பகுதிக்கு கீழே வழிகள் நிறைய வர்றதும் தோல்பட்டை பகுதிகளில் வழிகள் நிறைய இருக்கிறதும் கழுத்து பகுதிகளில் வழிகள் நிறைய இருக்கிறதும் தூக்கம் சற்று குறைந்து காணப்படக்கூடிய அமைப்போ தூக்கம் சற்று தடைபடக்கூடிய அமைப்போ மகராசி நேர்களுக்காக அதிகம் உண்டு அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு இரும்பு பொருட்களில் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்போ இல்லை நெருப்பின் மீது உரசிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்போ இல்லை எதிர்பாராத இடம் விதமா எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுடைய சஸ்திரமாகப்பட்டதோ நம்மளுடைய செருப்பாகப்பட்டதோ இடரக்கூடிய அமைப்பு இல்லை மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு தான் அதிகமாக பார்க்கப்பட்டுட்டு வருது அதே மாதிரி வாடி போன பூவை பார்த்து கூட இயக்கப்படக்கூடிய நீங்கள் அழுகி போகிற பழத்தை பார்த்து வருத்தப்படக்கூடிய நீங்கள் டெஃபினட்டாக உங்கள் உறவுகள் உங்களை பார்த்து வருத்தப்படுற அளவுக்கு வச்சுக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு மென்மையான மனதும் குணமும் உங்களுக்கே உரித்தானது இன்றைக்கி அந்த மனமும் குணமும் உங்களுக்காக இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க பொருளாதார ஆஸ்பெக்ட்ஸில் டெஃபினட்டாக தளர்வுங்கிறது இருக்காது இஎம்ஐகள் சரியாக கிடக்கிறதும் கொடுக்க வேண்டிய கடனை எண்ணி எண்ணி கொடுக்கறதும் வட்டியை சரியான தேதியில் கொடுக்கறதும் அதற்காக சிறு சிறு ஜவாபுகள் சொல்லி அதை தள்ளி போடுறதுமே இன்றைக்கி நாளில் பலனாக இருக்குது அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொடுக்கல் வாங்கல் சம்ம சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ கேட்டாலும் கிடைக்கிதுங்கிறதுக்காக கதிக அதிகமாக கடன் சுமையை எடுத்துடாதீங்க வியாபாரத்தில் நல்ல பேருங்கிறது கண்டிப்பாக உண்டு உத்தியோகத்திலேயும் கௌரவம் சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் ஆதாயம்ங்கிறது நிறைய உண்டு குடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும் கடல் கடந்த சுப செய்திகள் வரும் தூர தேசத்துலேருந்து சந்தோஷப்படக்கூடிய செய்திகள்ங்கிறது இருக்கும் இப்படிலாம் இந்த வேலையை செய்ய முடியுமா இப்படிலாம் இந்த வேலையை பண்ண முடியுமான்னு உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பு ஒரு நாலு பேர் முன்னாடியாவது நின்று நீங்கள் செஞ்ச வேலையை சொல்லி பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல செலவினங்கள் செய்தும் குடும்ப உறவுகளுக்காக மேம்பட்டு நிற்கக்கூடிய எதுவும் இன்னைக்கு மீன ராசிக்கே உரித்தானதாக இருக்கும் இப்படி எல்லா ராசி இனையர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள அமையன் ஒன்னு நான் மானசீக குருவான நினைக்கிறேன் ஆதிசங்கரவர் மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்க ரெங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருச்சியில் உள்ள எல்லை தெய்வமான குழுமாயி அம்மனை மனதில் பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்